Hi students, we are in the video. 7th Max book, we will see the first sum. Next, second sum, 4 in அடுக்கு 8. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படினா 4 in அடுக்கு 6 into 4 in அடுக்கு 2 அப்படினு சொல்லி பிரிக்கலாம். இத ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு இது எப்படி இருக்கு a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. ஓகேவா இத ரெண்டையும் கூட்டினா நமக்கு இந்த 8ங்கற ஆன்சர் வரும். சோ இதோட ஆன்சர் என்ன அப்படினா 4 in அடுக்கு 6 into 4 in அடுக்கு 2ங்கறத ஆன்சர். Next, third sum என்ன அப்படினா a பவர் 0 by a பவர் 0 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து 1 அதாவது எந்த நம்பரோட தலையில 0 வந்தாலும் அதோட வேல்யூ 1 இங்கே 1 இங்கே 1 னு வரும் அப்ப ஆன்சர் வந்து 1 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படினா 3 இன் அடுக்கு 4 வகுத்தல் 3 இன் அடுக்கு 2 இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து 9 ஓகேவா அதாவது என்ன அப்படினா a பவர் m by a பவர் n அப்படி இருந்துச்சுனா a பவர் m minus n னு எழுதுவோம் இங்க என்ன இருக்கு காமனா 3 இருக்கு அப்ப 4 minus 2 னு வரும் 4 ல 2 போச்சுனா 3 எடுக்க 2 னு இருக்கும் 3 2 டைம் போட்டோம்னா நமக்கு 9 3 3 9 அப்படினு வரும் ஓகேவா சோ ஆன்சர் வந்து 9 நெக்ஸ்ட் வந்து a பவர் 8 ஹோல் பவர் 0 இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க எந்த நம்பரோட தலையில 0 இருந்தாலும் இப்போ இங்க என்ன பண்ணுவோம் 0 by 8 கூட பெருக்குவோம் அப்ப 0 ஓட எந்த நம்பர் பெருக்கலாம் 0 ஆயிரும் அப்ப a பவர் 0 வரும் இதோட வேல்யூ என்ன 1 அப்ப ஆன்சர் வந்து 1 அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஆறாவது சம் என்ன அப்படினா 1 இன் அடுக்கு 3 இன்ட் 3 இன் அடுக்கு 3 இன்ட் 5 இன் அடுக்கு 3 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படிங்க கேட்டிருக்காங்க இது எல்லாரும் பவர் வந்து ஒரே நம்பரா இருக்கனால எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் பவர் 3 னு போட்டுருவோம் ஆன்சர் என்ன 1 இன்ட் 3 இன்ட் 5 இன்ட் ஹோல் பவர் 3 அப்படினு போட்டுருவோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படினா 16 இன் அடுக்கு 5 பை 5 இன் அடுக்கு 8 இன் அடுக்கு 5 அப்படி இருக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படினா 2 இன் அடுக்கு 5 அப்படி சொல்லி ரைட் அதாவது என்ன அப்படினா 16 இன் அடுக்கு 5 பை 8 இன் அடுக்கு 5 னு இருக்கு ஓகேவா 16 8 இன்ட் 2 னு பெருச்சுக்கலாம் ஹோல் பவர் பை பை 8 இன் அடுக்கு 5 னு இருக்குமா இப்போ அந்த இத மேலே கொண்டு போகும்போது இது மைனஸா மாறிடும் அப்ப இங்க என்ன இருக்கு 8 இன் அடுக்கு 5 இன்ட் 2 இன் அடுக்கு 5 இன்ட் 8 இன் அடுக்கு 5 னு இருக்கு ஸோ இதுவும் இதுவும் மைனஸ் ஆயிரும் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 2 இன் அடுக்கு 5 மட்டும்தான் இருக்கும் ஓகேவா அப்போ அதான் ஆன்சர் வந்து 2 இன் அடுக்கு 5 ஓகேவா 8th சம் என்ன அப்படின்னா 6 இன் அடுக்கு 7 இன்ட்டு 6 இன் அடுக்கு 3 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே உள்ள ஆன்சரும் இங்கே உள்ள ஆன்சரும் சமமாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டையும் அடிமானம் சமமாக இருக்கு அடுக்குகளை கூட்டினா 10 வரணும் அப்போ அடுக்குகளை கூட்டினா 10 வர்ற மாதிரி என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 6 இன் அடுக்கு 9 இன்ட்டு 6 இன் அடுக்கு 1 ஓகேவா 9th சம் என்ன அப்படின்னா டி பவர் 1 பை 2 ஹோல் பவர் 18 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட வேல்யூ வந்து டி பவர் 4 ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா டி இன்ட்டு 8 உள்ளே பெருக்கோம்னா 8 பை 2 வரும் இதை அடித்தோம் அப்படின்னா 4 2 8 அப்போ டி பவர் 4 வரும் ஸோ ஆன்சர் வந்து டி பவர் 4 ஓகேவா 10th சம் என்ன அப்படின்னா 2 நடுக்கு 8 இன்ட்டு 64 நடுக்கு 8 பை 8 நடுக்கு 8 கொண்டு இதோட ஆன்சர் வந்து 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 4ங்கிறதா என்ன அப்படின்னா இதோட ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 11th சம் வந்து 2197 அடுக்கு குறி வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து 13 ஓகேவா 12th சம் மைனஸ் 5 ஹோல் பவர் 3 இன்ட்டு மைனஸ் 2 ஹோல் பவர் 3 கமா 1000 என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் 10 அடுக்கு 6 3rd சம் என்ன அப்படின்னா பொறுத்துக ஃபஸ்ட்டு சம் ஏ பவர் 7 இன்ட்டு ஏ பவர் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடிமானம் சமமாக இருக்குது அப்போ என்ன பண்ணும் அடுக்குகளை கூட்டிக்கணும் ஸோ இதில் ஆன்சர் ஏ பவர் 7 ப்ளஸ் 8 நெக்ஸ்ட்டு 10 பவர் 0 இதோட ஆன்சர் வந்து 1 இதோட பவர் எந்த நம்பர் மேலே 0 இருந்தாலும் அதோடய வேல்யூ வந்து 1 அப்போ உங்கள் 1 இங்கேயும் 1 ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கிறனா நம்மளுக்கு 1ங்கிற ஆன்சர் வரும் ஓகேவா என்ன அப்படின்னா 7 இன்ட்டு 8 ஹோல் பவர் 9 அப்படின்னு இருக்குது ஓகேவா அப்போ என்ன செய்யணும் இதை தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம் 7 இன் அடுக்கு ஏ இன்ட்டு 8 இன் அடுக்கு ஏ இதுதான் ஆன்சர்
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 10² இன்ட்டு ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி இங்கே ரெண்டு இருக்குது, ரெண்டு ரெண்டையும் பேருக்குனா 4. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூட 4 ஜீரோ வர போதுன்னு அர்த்தம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 10,000. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 100³/100² ஆன்சர் வந்து 100. அதாவது 3 2 போச்சுன்னா 1 இருக்கும், அப்போ 100³ மட்டும் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 100. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சரியாக தவறா என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8×8⁻⁰ மதிப்பு 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. ஓகேவா. இந்த ஜீரோ உள்ளே போய்க்குன்னா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1னு வரும். அப்போ என்ன வரணும் அப்படின்னா 1ங்கிறது தான் ஆன்சராக வரணும். தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தவறு. நெக்ஸ்ட்டு 5×x²y² இந்த இயற்கணித கோவையின் படி 5னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஓகேவா. இதுக்கு படி கிடையாது. இது என்ன, இது ரெண்டையும் கூட்டினா 4 தான் வரணும். பட் இங்கே என்ன இருக்குது, 5ங்கிறனால அதோடய ஆன்சர் வந்து தவறு. தேர்ட் ரோமன் என்ன அப்படின்னா கோடிட்டயத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16வது சமம் வந்து b³³r⁴ உறுப்பின் படி எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 9, 10, 12. ஓகேவா. அப்போ என்ன வரணும் அப்படின்னா 12. 17வது கொஸ்டின் என்ன அப்படின்னா 8+3x²+6xy+7x³ என்ற இயற்கணித படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது அதிகமாக இருக்கோ அந்த படியை எழுதணும். எது அதிகமாக இருக்கோ அப்படின்னா 3 தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஆன்சர் வந்து 3. ஓகேவா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.